ஸ்டார்ட் பண்ணிட்டு திருப்பி வந்த வழியே வரணும். ப்ரெசண்டில் இந்த இந்த மாதிரி இந்த இதில் தான், பாஸ்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம இது போகணும். திருப்பி வந்த வழியே ஏறி வரணுமா? அந்த இது மாதிரி அதே இடத்துக்கு வரணும், நம்ம பால்கனிலே போகணும். திருப்பி இது அந்த தூண் இந்த இடத்துல வரும்போது தான் நம்மள மாதிரியே ஒருத்தன் வந்து வெப்பன் அடிச்சுட்டு போவான். இது இந்த பக்கம் ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்குறேன். அது வாட்டர் சுவர்லாம் இருக்க முடியாது. ஓகே, இந்த வழி இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த சில நேரத்தில் அடைச்சிக்கிச்சுன்னா நம்ம வேறு சைடு போய் தான் வர மாதிரி இருக்கும். என்ன ஒன்று, இந்த ப்ரெசென்ட் பாஸ்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக நம்ம எந்த வழியாக வரோம், ஒரு ஸ்டேஜுக்கான நேம் கரெக்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு போகணும். அப்போ தான் நம்ம விளாட முடியும். இந்த உச்சியில தான் அந்த த்ரோன் ரூம் இருக்கு. இப்போ செகண்ட் கையில பொம்மை இருக்கிறதுனால தான் நம்ம அந்த சாட்லாம் போட முடியுது. இந்த பொம்மை வந்து பார்த்தோன்னா உனக்கு ஹெல்த் எதுவுமே வீக் ஆகாது, எதுவுமே ஆகாது. பால்கனி போனல, பால்கனில இருந்து நான் அந்த பக்கம் வந்திருந்தேன்னா நேரம் வந்திருப்பேன். இப்படி வந்ததுனால இந்த பக்கம் வந்துட்டேன். இப்போ கீழே அதை ஃபில் பண்ணணுமா இல்ல அப்படியே ஜம்ப் பண்ணணுமான்னு தெரியல. இப்ப எங்க இருக்கோம்? ஓகே, இப்போ போக முடியும்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். அந்த இடத்துல சேவ் பண்ணுறேன். இல்லை அங்கே சேவ் பண்ண தேவை. ஹெல்த் ஃபுல்லாக தானே இருக்குது. ஐயோ, நேராக வளர்த்து வந்துடுவோம் இது. இங்கே போய் மறுபடியும் நம்ம அந்த மூணு போய் ஃபேஸ் பண்ணால் அது வாட்டர் சாட் கொடுக்கும். அதை கொடுக்கணுமா இல்லை அது வழிக்கு திறந்து விடுமான்னு தெரில, ஞாபகம் இல்லை. ஆடுறா இதை மறந்துட்டு பார்த்தேன் நான். இந்த கேமில் பொறுத்தவரைக்கும்னா எது த்ரோன் ரூமு எது மாஸ்க் இதெல்லாம் ஞாபகம் வச்சு நேர்ந்தால் தான் விளாட முடியும். அப்படியே படிக்க இப்போ ஸ்கூல் படிக்கும்போது நீ இப்போ இதான் ஞாபகம் வச்சு விளையாண்டுனா படிப்பை கூட விட்டுருவார். அப்படிதான் நிறைய பேர் ஃபெயிலாக இருக்குது. ஆமாம்,
இப்போ நம்ம படித்து முடிச்சிட்டோன்றதுனால இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆக்டிவிட்டியில் இருக்குது, தெரியுதா? அந்த கீழே இருக்கிற சர்க்கிளில் அந்த ஹார் கிளாஸ் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டாக இருக்குது, ஒரு ஏழு சர்க்கிள் மாதிரி இருக்குதுல்ல. அதே மாதிரி தாக்காவை சண்டை போடும்போது முடிஞ்ச அளவுக்கு எல்லா சாண்ட் டேங்கும் ஃபுல்லாகிற மாதிரி பார்த்துக்கணும். சாண்ட் டேங்க் ஃபுல்லாக இல்லைன்னா கஷ்டம். சாண்ட் டேங்க் எல்லாமே ஃபுல்லாக இருந்தால் தான் அந்த டபுள் காம்போ ஷாட் போடும்போது அந்த ஒரு மாதிரி எர்த் குவேக் வைப்ரேஷன் மாதிரி ரிகல்ல மாதிரி இருக்கும். இவன் மட்டும் செம்ம பாஸாக இருப்பான், தாக்கா வந்து ஸ்லோவாக இருக்கும். இப்போ மாஸ்டர் மேப்பில் பாருங்க, மேப்பில் பார்த்தா அந்த எக்ஸ் கிட்ட வந்துட்டான். ஓகேவா? இப்போ வாட்டர் ஸ்வாட் எடுப்பான். இப்போ இதுதான் வாட்டர் ஸ்வாட். நம்ம அந்த 9 லேக் குவேக் எடுத்தால் தான் இந்த டேபிள் மேலேயே வரும். எப்படி அந்த ஸ்டைல் பார்த்தியா? அது இப்போ எடுத்துட்டான், அது வர வச்சு. இப்போ இது வாட்டர் ஸ்வாட். திஸ் ஸ்வாட் இஸ் நாட் வெல் படிக்கிறதுக்குள்ள போயிடுச்சு. நீ சொன்ன ஐடியா நல்ல ஐடியா தான், ஆனால் அது அந்த கேம் ரெடி பண்ண யோசிக்கணும்ல, அந்த கான்செப்ட்ல யோசிக்கணும்ல. இப்போ அநேகமாக ஸ்ட்ரெயிட்டாக டாக்கா கிட்ட போகணும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் முட்டுச்சந்திரா வழி இல்லடா. இல்லை, இந்த பக்கம் சுற்றணும். இல்லை, இது இல்லை. என்னது? ஆமாம், கீழே எதுவுமே இல்லையா? சாண்ட் டேங்க் எவ்வளோ தானே இருக்கு? எதையா அடித்து சாண்ட் டேங்க் இருக்கலான்னு பார்த்தா இந்த இருக்கு பார்த்தா வழியே ஏதாவது சுத்தணுமா? நான் எங்க இருக்கு வழி? ஸோ இதை மூட்டானா? ஓ, இது தரக்குற வழியா? மேப்ல படி அங்க போனாங்க. கரெக்டாக தான் வந்திருக்கோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த டோர் வந்து திறக்கல. இது திறந்து நீ உள்ள போனோம். தோன் ரூம் வந்து என்னன்னா இதுக்கு மேலே அந்த இடத்துல ஃபர்தராக வந்து வழி கிடையாது. வந்துருச்சா வழி? இப்போ இந்த இடத்துல போயிட்டு சான்ஸ் ஆஃப் டைம் ஆஃப்டர் ஆல் ஹவ் டன் டு பி ஸ்டில் தே ஹண்ட் மீ. இன்னும் என்னை போட்டு சாவடிச்சுன்னுக்குறானுங்க, எங்கே போனாலும் விட மாட்டானுங்கன்னு சொல்லி பேசினுக்கிறான். இப்போது இந்த நாற்காலிக்கு இது பற்றியா, அந்த சாரி அந்த அரண்மனை சேர் இதெல்லாம், இதான் வந்து தோன் ரூமு. இதை நம்ம உடச்சிக்கிட்டு பின்னாடி போனால் தாக்காவுடைய அந்த என்ட்ரன்ஸுக்கு போவோம். அந்த பொம்மையை கொடுக்குறதுக்கு பதில் வேறு தான் ஸ்வாட் நல்லா பவராக ஏதாச்சும் சொன்ன மாதிரி. இந்த கையில் வால் பிரேக்கிங் ஸ்வாடு, இந்த சாரி ஸ்கார்பியன் ஸ்வாடா இருப்பாரு. ஆ, ஸ்கார்பியன் ஸ்வாடு. இந்த சைடில் வந்து இந்த ஸ்வாட் கொடுத்துருக்கலாம். டமால் இந்த பக்கம் ஏதாச்சும் கிடச்சிதுன்னா அடிச்சுட்டு போயிடலான்னு பார்க்குறேன். இது என்ன வழி? வந்த வழி. இது வந்த வழி? இந்த வழியாக வந்து நம்ம பா பானை சட்டி பானைலாம் இருக்குப்பா, அடிச்சு வச்சுன்னு போயிடுவோம். அப்புறம் போகும்போது எதுவும் கிடைக்கலாம், கஷ்டம். ஐயோ, ஆறாவது சாண்டாங் எடுத்துக்கடா. நாங்க ஆறாவது சாண்டாங் எங்க இருக்குதுன்னே பாக்கலையே. நானு பரவாயில்ல, விடு, ஒரு சாண்டாங் மிஸ்ஸிங். டபுள் ஸ்லோ டவுன் பவர் இருக்குல்ல? டபுள் ஸ்லோ டவுன்லாம், அது டபுள் ஸ்லோ டவுன் தான் அந்த இந்த பவர். அந்த பிளாக் பண்ணிக்கிட்டு ரீவைண்ட் பண்ணுற பவர் வச்சுன்னா ஸ்லோ டவுன் வரும். இப்போ இதில் போய் நின்னீங்கன்னா இன்னொரு சாண்டாங் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஜாக்கா வந்து வலிச்சு போட்டு போயிடுவாங்க. மை கோல் இஸ் கிளியர். இல்லைப்பா, ஒன்றும் இருக்குப்பா, கரண்ட்டுப்பா. அந்த மாஸ்காவை மாறி பேய மாறி இன்னும் கொஞ்சம் ஸ்டேஜெலாம் இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் அவன் பேயாவே மாறலையே.
அநேகமாக இதுதான் வந்து 6வது சேண்ட் டேங்காக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இன்னும் பேயாவும் மாறல. ஆ பாய்ச்சா பேசாம ஒரு டம்ளர்ல நானே மண்ணெடுத்து கொட்டிட்டு வந்துட்டோமா, இது ஆன் பண்ணி மண்ணை கொட்டு வைக்கிறதுக்குள்ள விரிஞ்சோம். டாப்பு டப்புன்னு ஒரு பட்டனை தட்டினோமா மண் கொட்டினோமான்னு கற்று விட்டு நாலு சைடு ஏறி ஏறி இறங்க சொல்றான். ஒரிஜினல் பிரின்ஸா பேசா வந்தானா இத்தனை சிவரி ஏறதுக்கு நாக்கு தள்ளிடும். எடுத்தாச்சு கடலதாக. ஓகே,